உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சில ப்ராடக்ட் சூப்பராக பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ஹோம் தேட்டர் ஸ்டாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஹோம் தேட்டர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ரவுட்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிருப்போம் இல்லையா. அந்தந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஃபோர் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஸ்பீக்கர்ஸ் நம்ம அங்கே மவுண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஸ்டாண்ட்ஸ் வந்து அங்கே ப்ரொவைட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஸ்பீக்கர் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பொதுவாகவே 4.1 அண்ட் 5.1 கான்செப்டில் நம்ம வந்து ஹோம் தேட்டர்ஸ் வந்து செட் பண்ணுவோம். அப்போ நாலு விதமான ஸ்டாண்ட் வந்து தேவைப்படும். அண்ட் அஞ்சாவது ஸ்டாண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பக்கத்துல வந்து ஊஃபர் பக்கத்திலேயே வைப்பீங்க அந்த ஸ்பீக்கரை. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர் அப்படிங்கறதையும் சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விதமான ஹியூஜான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் பண்றாங்க ஹோம் தியேட்டர் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும். நம்பர் ஆஃப் ஷெல்ஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3, 4 and 5 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்டீல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு பிளாக் கலர்ல வந்து ஹை ரெசிஸ்டன்ட் கோட்டிங் பெயிண்டும் வந்து பண்ணிருப்பாங்க. லிவிங் ரூம் அண்ட் பெட்ரூம் ஹால்ஸ் எல்லாமே ரொம்ப தாராளமா இந்த மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.